ஒரு ஒரு ஹெட் என்கிற இடத்தில் நீங்கள் வைத்து சொன்னால் அது இறைச்சி தான் என்கிறது நபிகள் நாயகம் செல்லாண்டு செல்லக்கூடிய ஹதீஸ். யாசின் சூராவினுடைய கடைசியில் அல்லாஹ் கால்நடைகளை நான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன் என்று பேசுகிற போது ஃபஹும் லஹா மாலிகூன் வதல்லல் நாஹா லஹும், நாம் கால்நடைகளை வசப்படுத்தி கொடுத்தோம், ஒமின்ஹா ரகூபுகும் ஒமின்ஹா தகுலூன், அதிலே நீங்கள் ஆடு மாடுகளிலே வாகனிக்கவும் செய்கிறீர்கள் சாப்பிடவும் செய்கிறீர்கள் என்று குர்ஆன் அசைவ உணவை ஒரு இடமல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதை சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். மறுமையிலும் நான்வெஜ் இருக்கும் என்பது ஆயத்துகளுடைய கருத்து. சொர்க்கத்திலே சூரத்துல் வாக்கியாவிலே வருகிறது, சூரா அத்தூரிலே வருகிறது, அல்லாஹுவின் வசனம் அந்ததனாகும் பாக்கியத்தின், மறுமையில் அவர்களுக்கு பழங்கள் தருவோம், அவர்கள் விரும்பும் இறைச்சிகள் தருவோம். இது சுவனத்தினுடைய உணவு சம்பந்தமாக குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்து. சரி, வெஜ்ஜும் இருக்கட்டும் நான்வெஜ்ஜும் இருக்கட்டும் ரெண்டும் ஓகே தான். இஸ்லாமிய பார்வையில் இறைச்சிகளுக்கான முக்கியத்துவம் உண்டு என்பதை நான் போட்டிட்டு காட்ட வேண்டும். ஏனென்றால் எதிர்த்தரப்பு இருட்டடிப்பு செய்யப்படக்கூடாது அல்லவா. சொல்ல போனால் பனு இஸ்ரவேலர்களுக்கு வானத்தில் இருந்து மண்ணு செல்வா என்ற ஒரு உணவு வந்தது உங்களுக்கு தெரியும். செல்வா என்றால் பறவையினுடைய பொறித்த இறைச்சி, பொறித்த இறைச்சி அல்ல. சரி, பறவையினுடைய இறைச்சியை பொறித்து கொண்டு வந்து அல்லாஹ் தருகிற போது இவர்கள் மாற்றி கேட்டார்கள். இஸ்ரவேலர்கள் கொஞ்ச நாள் சாப்பிட்டு போரடித்து போனவர்கள், பூண்டு வேண்டும், வெங்காயம் வேண்டும், கீரை வேண்டும், கிழங்கு வேண்டும், பருப்பு வேண்டும் என்றவர்கள் கேட்டார்கள். இந்த பேரெல்லாம் குரானில் இருக்கும் முதலுக்கு சூழல். இதையெல்லாம் வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு மூசா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அதாவது அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறார் என்ன, அத்தஸ்தப்தி உயர்ந்த உணவுக்கு பகரமாக நீங்கள் அதை விட தாழ்ந்த உணவையா கேட்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த வார்த்தையில இருந்து நான்வெஜ் என்பது, இறைச்சி என்பது மனித உடலுக்கு தேவையான புரோட்டீன்களை தருகிற அந்த உணவு உயர்ந்த உணவாக குர்ஆனில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உணவுகளிலே பிடித்தது மூன்று. கான யுஹிப்புல் அஸ்ல வல் ஹல்வா வல் லஹம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை விரும்புவார்கள், ஹல்வாவை விரும்புவார்கள், இறைச்சியை விரும்புவார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உணவு முறைகளில் முக்கியமான மூன்று உணவு முறை. முதன் முதலாய் மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியெடுத்து வைத்த போது மதீனாவில் ஒரு வீட்டிலே தங்கினார்கள், அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே. அப்போது மதீனாவினுடைய கோத்திர தலைவர் ஒருவர் சஹத் இப்னு உபாதா ரதியல்லாஹு அன்ஹு என்று பெயர். அவர் தினந்தோறும் ரசூலுல்லாஹுக்கு உணவு அனுப்பியிருக்கிறார். அந்த உணவில் ஒவ்வொரு நாளும் சஹத் இப்னு உபாதா ரதியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்த முதலில் பெருமானாருக்கு இறைச்சியுடன் கூடிய உணவை அனுப்பி வைத்ததாகவும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக சாப்பிட்டதற்கு பின்னால் அந்த தட்டு சஹத் ரதியல்லாஹு அன்ஹுடைய வீட்டு தட்டு சஹாபாக்களிடையேயும் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களிடையேயும் அந்த தட்டு சுற்றி வரும் என்பதாக திருமதி ஷரீஃபில் பதிவாக இருக்கிற ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிடித்த நான்வெஜ் என்று வருகிற போது முதலில் ரசூலுல்லாஹுக்கு பிடித்தது ஆட்டிறைச்சி, முதலில் பிடித்தது ஆட்டிறைச்சி. ஜாபிரதி அல்லாஹ் அன்பு அறிவிக்கிறார்கள், எங்கள் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். புகாரி முஸ்லீம் ரெண்டிலேயும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக ஒரு ஆட்டை அறுத்து நாங்கள் ரசூலுல்லாஹுக்கு விருந்து வைத்தோம். சாப்பிட வந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுகும் அலிமூ அன்னா நஹிப்புல் லஹ்ம. இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு போட்டிருக்குது, நமக்கு இறைச்சி பிடிக்குங்கிறது, அதனால் அறுத்து வைத்திருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதை உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பத்தாண்டு கால பணிவிடையாளர், உணவெல்லாம் எடுத்து வைக்கிற அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஆட்டிறைச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்சப்பை கறி எப்போதும் பிடிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பி சாப்பிடுவார்கள். கையாலே பிட்டு சாப்பிடாமல், கத்தியால் அறுத்து சாப்பிடாமல், எலும்போடு சேர்த்து இறைச்சியை துண்டி
துண்டை பிடிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நேராக வாய்க்கு கொண்டு போய் கடித்து சாப்பிடுவார்கள் என்று அந்த இறைச்சியை ரசூலுல்லாஹ் கையாலே பிளந்து துண்டாக்கி சாப்பிடாமல் நேரடியாக வாயில வைத்து சாப்பிட்டார்கள் என்பது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட இறைச்சிகள் குறித்த விவரங்கள் ஹதீஸுகளில் இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நீண்ட காலங்கள் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வந்த போது அவர்கள் வீட்டிலே இல்லை, மனைவியிடத்திலே எப்படி குடும்பம் நடத்துகிறார்கள் என்று விசாரிப்பார்கள், தாங்கள் யார் என்று தெரிவித்துக் கொள்ளாமலேயே. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மருமகளிடத்திலே கேட்கிறார்கள், குடும்பம் நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிற போது அந்த மனைவி பதில் சொன்ன அந்த மாமனாருக்கும் மருமகளுக்குமான உரையாடல் ஹதீஸுகளில் பதிவாக இருக்கிறது. அப்ப மா தஹாமுக்கும், உங்களுடைய உணவு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய உணவு இறைச்சி என்று அந்த அம்மா பதில் சொல்லுகிறார்கள். மா ஷராபுக்கும், உங்களுடைய குடிபானம் என்ன, அல் மா, இந்த மக்காவில் இருக்கிற தண்ணீர் தான் என்று பதில் சொல்லுகிறார்கள் அந்த பெண்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹும்ம பாரிக் லஹுமா ஃபில் லஹ்மி வல் மா, யா அல்லாஹ், இருப்பவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று அந்த பதிலை வாங்கிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததாக பார்க்கிறோம். அந்த துஆவின் விளைவோ என்னவோ, மக்காவிற்கு எந்த பஞ்சம் வருகிறதோ இல்லையோ, இறைச்சி பஞ்சமும் வருவதில்லை, தண்ணீர் பஞ்சமும் வருவதில்லை, அது ஏறத்தாழ 1000 ஆண்டுகளை தாண்டியும் பரக்கத் என்கிற அபிவிருத்தியின் அற்புதமாய் இன்றைக்கு வரையும் இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, இறைச்சிக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்குமான தொடர்பு என்பது நீண்ட காலமாக நபிமார்களின் காலத்தில் இருந்து இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மலக்குமார்கள் மனித வடிவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தார்கள். குர்ஆனில் 2-3 இடங்களில் இந்த செய்தி சுருக்கமாகவும் விரிவாகவும் பதிவாக இருக்கிறது. அப்போ மலக்குமார்கள் மனித உருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தபோது விருந்தோம்பலிலே பெயர் பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை உட்கார வைத்துவிட்டு கொஞ்சம் இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர்கள் ஃபஜா அபி அஜ்லின் சமீனின் ஃபகர்ரபஹு இலைஹிம் ஃபகாதாதா தகுடூன், மாட்டிறைச்சியை சமைத்து கொண்டு வந்து அவர்களுடைய மலக்குமார்களுடைய முன்னாலே வைத்து தட்டிலே சாப்பிடுங்கள், அவர்கள் சாப்பிடாமலேயே இருக்க நீங்கள் இதை சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். மலக்குகள் எதுவும் சாப்பிட மாட்டார்கள் என்பது பின்னாலே தெரிய வரும். ஆக வந்த விருந்தாளிக்கு முதற்கட்டமாக ஓடி போய் அவர்கள் முதலிலே கொண்டு வந்து வைத்தது மாட்டிறைச்சி என்று பார்க்கிறோம். ஆடுகள் வழியாக இறைச்சிகள் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு தூரம் நம்முடைய வரலாற்றோடு தொடர்பு இருக்கிறது என்பதற்காக சொல்ல வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, சஹாபாக்களும் சரி, உள்ளூரிலும் வெளியூரிலும் அவர்கள் பிரயாணப்படுகிற போதும் உள்ளூரிலே இருக்கிற போதும் எல்லா காலங்களிலும் ஒட்டகத்தினுடைய இறைச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதாக ஹதீஸுகளில் இருக்கிறது. புகாரி முஸ்லிம் ரெண்டிலையும் பதிவாக இருக்கிற இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோழி இறைச்சி சாப்பிட்டதாக பதிவாக இருக்கிறது. கதாதான ஒரு நபித்தோடர், அவரு ஒருத்தர் வீட்டுக்கு போறார், அந்த வீட்டில் அந்த சஹாபி, அவங்க பேர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு, அபு மூசல் அஷ்ஹரி என்று சொல்லுவார்கள், பிரபலமான சஹாபி, நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள். இவங்க கதாதார் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் நுழையிறப்போ அபு மூசல் அஷ்ஹரி ரலியல்லாஹு அன்ஹு கோழி இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். போய் உள்ள நுழைச்சிட்டாங்க இவங்க. அப்ப அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, வாங்க பக்கத்தில் வாங்க என் கூட வந்து சாப்பிடுங்க என்று சொல்லி கோழி இறைச்சியை சாப்பிட அவர்களை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு அபு மூஸா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஃபைன்னி ரஹைது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்குலு தஜாஜ், ரசூலுல்லாஹ் கோழி இறைச்சி சாப்பிட்டு நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன், அதைத்தான் இப்போது நான் சாப்பிடுகிறேன், என்னோடு நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கதாதார் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை அவர்கள் விருந்துக்கு அழைத்ததாக ஒரு பதிவு முஸ்லிமிடம் இருக்கிறது, புகாரியிடம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மாடு ஒட்டகம் கோழி இந்த இறைச்சிகள் எல்லாம் சாப்பிட்ட பதிவும் அதை சாப்பிட்டதனுடைய முறை சார்ந்த அந்த பதிவுகளும் எல்லாம் ஹதீஸுகளிலே இருக்கிறது. எனவே இறைச்சி என்பது ஒவ்வாமை என்கிற கருத்து தவறு. இன்றளவும் கூட நீங்கள் நாட்டு மருந்துகள், குறிப்பாக ஆயுர்வேதிக் சித்தா யூனானி போன்ற குறிப்பாக யூனானி மருந்துகள் திப்ப நபவி என்பதை அடிப்படையாக கொண்டது, திப்ப நபவியின் முக்கியமான மருந்தாக்கங்களில் முக்கிய பங்கு வகிப்பது முதலில் தேனு, ரெண்டாவது வெள்ளாட்டினுடைய இறைச்சி. இன்றைக்கு வரையும் யூனானி மெடிசின்களில் அந்தர்து தவாகானா போல இந்த
இந்த யுனானி ஹக்கீம்கள் மருந்து தயாரித்து தருகிற போது அவர்களின் மருந்தில் பிரதான பங்கு வெள்ளாட்டுக்கு இருக்கிறது. செம்மறி ஆட்டை விட மருத்துவ குணங்கள் சிறப்பியல்புகள் நிறைந்தது வெள்ளாடு. அப்போ அந்த வெள்ளாட்டினுடைய இறைச்சியை காய வைத்தெல்லாம் இன்றைக்கும் பல்வேறு வியாதிகளுக்கு மருந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற இறைச்சிகள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் சாப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். சில நேரம் அவர்கள் சாப்பிடாவிட்டாலும் அவர்கள் தடுக்கவும் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எங்கேயோ போனப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முயலை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. முயலை பிடிச்சிட்டு வந்து சமைக்கலாமேன்ற மாதிரி அவங்களுக்காக ஒரு மனசு வந்துருச்சு. அபூ தல்ஹான் ஒரு சாமிட்டு கொண்டு வந்து இந்த முயலை சமைங்களேன்னு சொல்ல அவர் அந்த முயலை வாங்கி சமைக்கிற வேலையில் அபூ தல்ஹா ஈடுபட்டுட்டு முயலுடைய இடுப்பு பகுதி, அதாவது மிகவும் லகுவான ஒரு பகுதி, அதை எடுத்து அனுசிருதியல்தான்கிட்ட கொடுத்து போய் ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். முயல் கறியை வாங்கி கொண்டு அனுசிருதி அல்லாஹ் போனவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அதை கொண்டு போய் அன்பளிப்பாய் கொடுத்தேன், ரசூலுல்லாஹ் வாங்கி கொண்டார்கள். புகாரியில கிதாபுல் ஹிபத் அன்பளிப்புங்கிற பாடத்தில் புகாரியில இந்த ஹதீஸ் இருக்கு. அதாவது அனுசிருதி அல்லாஹு அன்பு முயல் இறைச்சி சமைக்கப்பட்டதை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்ததாக, ஆனாலும் வாங்கி கொண்டார்களே தவிர அவர்கள் சாப்பிட்டதாக பதிவில்லை என்கிற காரணத்தால் ஒரு சில மார்க்க அறிஞர்கள் முயற்கறியை அவர்கள் உண்ணுவதை அவ்வளவாக விரும்புவதில்லை. ஆனாலும் சஹாபாக்கள் சமைத்தது பதிவில் இருக்கிறது, அரசியல்லா அன்பு எடுத்துக்கொண்டு போய் அன்பளிப்பு கொடுத்தது பதிவில் இருக்கிறது, ரசூலுல்லா அன்பளிப்பை கபூல் செய்தார்கள். ஒன்று தெரிய வேண்டும், ஹராமான பொருளை ரசூலுல்லா வாங்க மாட்டார்கள். ரசூலுல்லா ஹராமான பொருளை அன்பளிப்பு செய்ய மாட்டார்கள், அவங்களும் வாங்க மாட்டாங்க, பிறருக்கும் கொடுக்க மாட்டாங்க, விற்க மாட்டார்கள், எந்த பயன்பாட்டிற்கும் அதை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது இங்கே கவனிக்கத்தக்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி நிறைய உணவுகள், உடும்பு கறியை ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். யாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடவில்லை, அருகில் இருந்தவர்கள் கேட்டார்கள், அப்பனா உடும்பு ஹராமான்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா ஆக்குழுகு வலா உஹர்ரிமு, நான் அதை சாப்பிடலை, நான் அதை ஹராம்னு சொல்லலை, அது ஹராம் அல்ல, நான் ஹராமுன்னு அதை சொல்ல தயாராக இல்லை, ஆனால் நான் சாப்பிடலை என்று சொல்லிவிட்டார்கள். இன்னொரு அறிவிப்பு அவங்க முன்னாலேயே சாப்பிட்டதாக இருக்கிறது. செல்லாதீசனுடைய மனைவிமார்களில் ஒரு பேர் மைமூனார்த்தி எல்லாம் ஒன்றுதான். மைமூனா அம்மாவுடைய சகோதரி ஹஃபீதா ரதி அல்லாஹ், ஹஃபீதா ரதி அல்லாஹான்னு ஒரு அம்மா, மைமூனா அம்மாவுக்கு சகோதரி. அவங்க வந்து நஜித் தேசத்திலிருந்து வந்தாங்க. நஜித்னா பெரிய தூரம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற ரியாத்து. அங்கிருந்து வந்தாங்க, வரும்போது அவங்க கொண்டு வந்தது உடும்பு இறைச்சி கொண்டு வந்து வச்சுட்டாங்க வீட்டில். செல்லாண்டி செல்லத்திட்ட வச்சப்போ அங்கே இருக்கிற பெண்கள் சொன்னாங்க, அது உடும்பு நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. செல்லாண்டி செல்லவர்கள் கையை எடுத்துட்டாங்க, சாப்பிடலை. அது மக்காவில் இருக்கிற ஒரு பொருள் அல்ல, வேறு வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு இது உடும்பு அப்படிங்கிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்தவங்க காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத் அதை எடுத்தார்கள், ரசூலுக்கு முன்னிலையிலே சாப்பிட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் வைத்து அவைகள் அனுமதிக்கப்பட்டது என்கிற ரீதியில் மார்க்க அறிஞர்கள் சிலர் சட்டம் எழுதுவது உண்டு. இப்படி நான்வெஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கிற மீன்களை எல்லாம் சாப்பிட்டதாக நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. ஆடு மாடுகளில் இருந்து ஒட்டகங்களில் இருந்து இறைச்சி என்பது நீண்ட நெடிய சரித்திரங்களோடு முஸ்லிம்களோடு சம்பந்தப்படுகிறது. இது ஒரு ஒவ்வாமையாக சமீப காலத்தில் ஒரு ஒரு திரிபு ஒரு பிறழ்வாக ஒரு கருத்து, இது உடலுக்கு ஒத்து வராதது என்பதை போல இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வாகனிப்பதற்காகவும் கால்நடைகளை படைத்தேன், நீங்கள் சாப்பிடுவதற்காகவும் கால்நடைகளை படைத்தேன், நாளை சுவனத்தினுடைய உணவில் உங்களுக்கு இறைச்சி உண்டு என்பதெல்லாம் இறைச்சிகள் குறித்த அல்குர்ஆனுடைய அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை. ஆனாலும் கடைசியாய் துவக்கத்திலே சொன்ன ஒரு வரியை மீண்டும் சொல்ல வேண்டும், அதிகம் எடுத்து கொள்ளுவது எந்த பொருளிலும் ஆபத்து. நாஸ்டாவில் தொடங்கி ராத்திரி படுக்கிற வரையும் நான்வெஜ்ஜோடு புலர்வது என்பது, அது நீண்ட காலத்திற்கு அப்படி அதிகம் எடுத்து கொள்ளுவது எல்லா உணவுகளையும் போலவே அதுவும் ஆபத்தானது. அதற்காக வேண்டி அசைவம் என்பது அடடா இது புளிக்கும் என்று தள்ளி வைக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. அசைவம் என்பது ஒவ்வாமைக்குரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் நல்லவைகளை மட்டுமே நமக்கு உண்ண கொடுத்திருக்கிறான். குர்ஆன் தையிபாத் என்று சொல்லுகிறது.
ஆகாதவற்றை பன்றி இறைச்சி போன்றவற்றை தடுத்து வைத்திருக்கிறான். அது முஹர்ரமாத் என்று சொல்லுகிறது குர்ஆன். அல்லாஹ் அனுமதித்தவைகளை உண்டு ஆரோக்கியத்தோடு வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.